நெக்ஸ்ட் மனோகரன் ட்ரிச்சில இருந்து பேச விரும்புறாங்க நினைக்கிறேன். அன்மியூட் பண்றேன். மனோகரன் நீங்க ஐயாவோட பேசலாம். முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க. இல்லங்க, நான் கொஞ்சம் இதுல இருட்டுல இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, பேசுங்க பேசுங்க. ஆடி ஆடி பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா மனோகரன் திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஐயா சரிங்க. சொல்லுங்க ஐயா, கேக்குது. நீங்க பேசுறது நிறைய தடவை பேசியிருக்கோம். இப்போ ஒரு நேத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. பட் வெதர் இட்ஸ் கரெக்டா அப்படின்றதுக்காக கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்ககிட்ட நான் டவுட்டுக்காக பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் வந்து எனக்கு எந்த ஒரு எதை மனசுல எடுத்தாலும், ஏதாவது ஒரு இது மாதிரி பண்றோம் அப்படி இந்த மாதிரி நினைச்சிருக்கோம் அப்படின்னு எடுத்தாலும் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்ல அந்த மூடு மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது வந்து மூடு மாறுறதுங்கிறது வந்து ரமண மகரிஷி அவரோட வீடியோ எடுத்து நல்லா இருக்கும், வேதாத்ரி மகரிஷில இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு எப்பயுமே தாவிக்கிட்டே இருக்கும் ஐயா. ஜென்ரலாவே வந்து அது நான் கூட கேள்வி கூட கேட்டிருந்தேன், ரெண்டு நாளைக்கு கேட்டிருந்தேன், என்னன்னு தெரியலையா மாறிக்கிட்டே இருக்கு. திரும்ப காலையில வந்தோன்னா உங்களோட இது எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது இந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாவே. ஆனா லாக்டவுன் பீரியட்ல வந்து ரொம்ப தீவிரமா வந்து நம்ம இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து போனேன். பட் ஆனா முயற்சி வந்து ஏகப்பட்ட குருமார்களோட வீடியோ இல்ல புக்கு இதெல்லாம் படிச்சு கிடிச்சு வந்து ஒன்னும் எதுவுமே இன்னும் குழப்பம் தான் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்தது. பட் ஒரு 2 டேஸ் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு பெரிய எவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்தையும் போயிட்டு இது நான் இல்ல, இந்த எண்ணம் இல்ல, இந்த எண்ணம் இல்ல அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன். தோன்ற ஒரு எண்ணத்தையும் வச்சுட்டு போராடிக்கிட்டு இருந்தேன். இல்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டையும் வச்சு திடீர்னு ஒரு டென்ஷன் ஆயிட்டேன்னா ஐயோ நம்ம ஏன் டென்ஷன் ஆயிட்டோம், நம்ம இதுல இல்ல அப்படிங்கறது பண்ணிட்டே இருந்தேன். டக்குன்னு ஏற்கனவே நம்ம கேட்ட வீடியோ நீங்க சொன்ன டீச்சிங்ஸ்ல சொல்லா அது திடீர்னு ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப காலையில இருந்து நடந்தது எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன இல்லாம வந்து ஒரு இது வந்தது. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, இதைதான் அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, இதை விட்டுட்டு வந்து புதுசா எல்லாம் அக்செப்ட் பண்ண சொல்லல, ஒரு தாட்டுக்கும் தேவையில்ல, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இயற்கையா போயிட்டு இருக்கு, மனதோட இது வந்து இயற்கையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து எனக்குள்ள நடக்குது. நடக்குதுன்னா அது நடக்குது இதுன்னு தெரியல, ஆனா ஓ இதுதான் புரிதல், நம்ம இவ்வளவு நாள வந்து போராடிக்கிட்டு ஏதோ ஒரு போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 48 hours ஆயிடுச்சு. அந்த 48 hoursஆ வந்து அதர் வீடியோன்னு கேக்குறது இல்ல, இந்த இது இல்லாம புரிதலுக்கு வேற எந்த வீடியோன்னு கேக்குறது இல்ல, இது மட்டும் அந்த மீட்டிங் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறது. பட் ஆனா ஒரு பெரிய ஒரு பிக் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு, அது மனசு அது இயற்கையா போகுது இயற்கையா போகுதுன்னு ஒரு உள்ள ஒரு போராட்டம் வந்து கொஞ்சம் முழுசா வந்து இதாகல, பட் போராட்டம் டிராஸ்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருக்குன்றத நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஒரு தெளிவு வந்து நல்ல ஒரு விஷயத்திலயும் பண்ணல இருக்கு, பட் அதை பிடிச்சு வச்சுக்க சில நேரம் ட்ரை பண்ணேன், ஐயோ காலையில இப்படி இருந்துச்சே அப்படின்ற மாதிரி. பட் இப்பவும் அதே மாதிரி டென்ஷன் ஆகுறேன், ஒய்ஃபு போய் ஹெல்ப் பண்றேன், குழந்தை அழுகுறான் அவனை ஹேண்டில் பண்றேன் இப்படின்னு பல விதமான இதுல அந்த ஒரு இது வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி கையறு அதாவது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் என்னை நானே நொந்துக்கிறதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கேன். பட் இது நான் போற இது வந்து புரிஞ்சுக்கிட்டது கரெக்டுங்களா ஐயா? இல்ல சரிதான் சரிதான். அதான் மொத்தத்துல வந்து நாம எதையுமே பிடிச்சு வைக்காம எல்லாத்தையும் விடுறதுங்கிற லெவலுக்கு வந்துடுறோம். விடுறதுதான் முக்கியம், பிடிச்சு வைக்கிறதுங்கிறது எதையோ தேடி எதையோ அடையிறதுங்கிற மாதிரி வரும், வந்தாங்கிறதே அதுதான் பிடிக்கிறதான் விடுறதுதான் விடுதலை. நீங்க எல்லாம் நடந்து வச்சு முடந்ததுன்னா எல்லாமே பிரஷ்னஸ் இருக்கிறதுக்கு விடுதலை தான் கொடுக்கணும், அப்படிய பற்றி பிடி பிரஷ்னஸ் இருக்காது. அதனால நீங்க விடுதல் லெவலுக்கு வந்துட்டீங்க, அவ்வளவுதான் கரெக்டான மூமெண்ட் ஆகும். சரிங்க சரிங்க. இது அப்படியே நான் திரும்ப கூட இதே கண்டினியூ பண்ண போறேன்ற ஒரு இதுல இல்லாம வர்றது வரைக்கும் வரட்டும், என்ன மாதிரி போனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் மறந்துட்டேன் இல்ல ரெண்டு நாள் அப்படியே நான் டென்ஷனா இருந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமே நம்ம அக்செப்ட் பண்றத பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்கய்யா. இது ஒண்ணு இன்னொரு சின்ன டவுட்டுங்கய்யா. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கடவுள் நம்பிக்கை மேல ரொம்ப அதீத பக்திங்கய்யா. வாழ்க்கையில நடந்த பெரிய பெரிய ஒரு சமாளிப்பு எல்லாமே வந்து கடவுள் பேரை சொல்லிதான் எனக்கு நடந்திருக்கு. ஒரு திருப்பதி ஏழுமலை திருப்பதிக்கு வந்து போயிட்டு வந்தோம்னா லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது. ஒரு சாமிக்கு வந்து இந்த விளக்கு போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 48 நாள் விளக்கு போடையில ஒரு சேஞ்ச் நடந்தது. என்னோட வேலையா இருக்கட்டும், என்னோட குடும்பமா இருக்கட்டும், அம்மாவோட உடல்நிலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த கடவுள்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்க குடும்பத்திலே இருந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே அதுக்கு மேல ஒரு அதீத நம்பிக்கை இருக்கிறதுனால ஈவன் ஒரு ஆக்டிவிட்டியுமே கடவுள் மேல வச்சு பண்ற மாதிரியான சின்ன பிள்ளையில இருந்தே வளர்ந்துருக்குங்கய்யா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இந்த யோகா
ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நான் தனியா டென்ஷனியா உரையாகிறேன், நான் எப்பயுமே மனசு எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நான் வந்த காலத்துல கொஞ்ச நாள்லாம் கொஞ்சம் கடவுள் பக்கம் போகாம இருந்தேன். கடவுள் பக்கம் போகலன்னா அவரோட அவர்கிட்ட டெய்லி ப்ரே பண்றது இல்ல, டெய்லியும் வந்து ஒரு கோயிலுக்கு போறது இதெல்லாம் நான் சொல்றேன் நான். பட் இது வந்து ஒரு சில நேரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இப்ப நேத்துல இருந்து இதுல என்ன ஓடிக்கிட்டு இருந்தா நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படிங்கறது வந்து ஒரு ஆணித்தரமா மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு புரிஞ்சுட்டோம், நம்ம தெரிய வேண்டியது இதுதான், ஆன்மீகத்தோட உச்சநிலை இதுதான், இதை நம்ம புரிஞ்சுட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த விதமான இதையும் தேடி போகணும் நாடி போகணும்னு அவசியம் இல்ல, இதுலயே லைஃப வாழ முடியும் நம்மளால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சைட்ல வந்தாலும், இன்னொரு சைடு இதுல கடவுளுங்கிறது எங்க வராரு, எங்க இருக்காரு? நம்ம வந்து ஒருவேளை வந்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம போய் கோயிலுக்கு போக கூடாதா, சாமி கும்பிடக்கூடாதா, இல்ல புற வேலைக்குன்னு நிறைய நம்ம கமிட்மெண்ட், நல்லா வேலை கிடைக்கணும், குழந்தைக்கு நல்லா இருக்கணும், உடம்பு சரியில்லாம இருக்கவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் கடவுளை நம்ம வந்து பழைய மாதிரி நம்ம கும்பிடலாமா, இல்ல கும்புறது தப்பா கும்புறது கரெக்டா, நம்ம இதுல இந்த புரிஞ்சுக்கிறதுல கடவுளுங்கிறத என்ன மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குமையா. இதனா குழப்பமா இல்ல, இது ஒரு இதா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து ஐயாட்டு இருந்து ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமையா. இல்லதான் பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ராமகிருஷ்ணன் பரமேஸ்வர் கூட நீ காமிய பிரார்த்தனையே பண்ணக்கூடாது, நீ உனக்கு இது வேணாம் அது வேணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனையே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. என்னை பொறுத்தல நீ பிரார்த்தனை பண்ணா காமிய பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிடுங்க, எனக்கு இது கொடுத்துக்கொடுங்க கேட்டுடுங்க, சின்ன சொல்லி கேட்கவே வேண்டியது அது நம்மகிட்ட இருக்கு, கேக்குறதுனாலே நம்ம அதை புறக்கணிக்கிறோங்கிற மாதிரிதான். அதனால காமிய பிரார்த்தனை தான் பண்ணா பண்ணிக்கலாம், நீங்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால ஏதேனும் ஏதோ நடத்துறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால உண்மையிலே சில சக்திகள் இருந்து நமக்கு உதவி பண்ணது ஹெல்ப் பண்ணுது. அதனால உங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் அவங்கள உதவிக்கு கூப்பிட்டுக்கிடலாம், அதனால தப்பு இல்லை. லிபரேஷனுக்கு அவங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது நாம அதுலதான் இருக்கோம், அது நம்முடைய நேச்சுரலாகவே அதுல இருக்கு. நம்ம அதை கூட்டணும், கூப்பிட ஆரம்பிக்கும் போதே நம்ம இருக்கிற மாதிரிதான் அது. அதை நம்ம யாருமே நமக்கு தர வேண்டியது இல்லை, நம்முடைய இருக்கிறத போய் இன்னொருத்தட்ட போய் தரச்சுத்தான்னு சொல்லி கேட்க வேண்டியது இல்லை. அதனால நம்ம அது நேச்சுரல், நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். லிபரேஷன் இயற்கையான நிலை தான், நாம ஏதோ ஒரு வகையில அதை பிளாக் பண்ணிடுறோம். அதனால வந்து அந்த காமிய பிரார்த்தனை வந்து நீங்க வச்சுக்கிடலாம். அதனால ஒண்ணு லிபரேஷன்ல வந்து இருக்கும்னா அந்த கடவுள் தன்மையில தான் நம்ம இருக்கோன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இது கடவுள் தன்மைங்கிறதோட கூட கடவுள்ங்கிறது கூட ஒரு லிமிட்டட் தான். இப்ப மனிதன் வந்து எப்படியோ கடவுள்ங்கிறது கூட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான். அந்த கடவுளுக்கும் ஆதாரமா இருக்கிறது சக்தி தான் வந்து பிரம்மம்னு சொல்றது. கடவுளுக்கும் ஆதாரமானது, கடவுளுக்கு ஆதாரமானது நமக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால கடவுள் கூட ஒரு ரோல் தான், ஏதோ ஒரு ரோல்ல இருந்து செயல்படுற மாதிரிதான் கடவுள். சரிங்க, மனிதர் ஒரு ரோல்ல இருக்கிற மாதிரி கடவுள் ஒரு ரோல்ல இருக்கிறாரு. கடவுளுக்கும் மனிதருக்கும் ஆதாரமா இருக்கிறதுல ஒன்னு ரெண்டு ஒண்ணுதான், அதான் பிரம்மம்னு சொல்றது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.